ஐயோ ஐயோ, முட்டுதே முட்டுதே முட்டுதே, டேய் சீக்கிரம் போங்கடா, வண்டி எடுத்துக்கிட்டு இங்கேயே நிற்காதீங்கடா. டேய் மாப்பிள, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னல, அங்க பாரு, அந்த செவு தோரமா நின்னுக்கிட்டு இஞ்சி தின்ன பாப்பா மாதிரி முழிக்கிறான். ஏதோ அவனுக்குள்ளே பேசிக்கிறான்டா, அவன் என்னன்னு கண்டுபிடிக்கிற. வாடா மாப்பிள, சீக்கிரமா, இன்னைக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிரும். சார் சார், சட்டை போட்டு ஏதோ முடிவு பண்ணி கிளம்புங்க சார், அவனுக்கு ஆத்திரம் வருதுல்ல. ஹே, ஹூ ஆர் யூ? நீ யார் மேன் மூத்திர வர மாதிரி முழிக்கிற? அதுக்கு தரடா, ரொம்ப நேரமா தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். டேய், நானும் இப்போ போயிடுவேன் அப்போ போயிடுவேன்னு ரொம்ப நேரமாக அடக்கிட்டு நிற்கிறேன்டா. பத்தாயிரத்துக்கு இந்த கிரடு கட்டையில வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுகளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதடா, சட்டை போட்டு நீ கிளம்பி போட டயர்ட் ஆக்காதடா. அதுகளை ஆத்திரத்தை கூட அடக்கிடலாம்டா, ஆனால் இதை அடக்க முடியாதுடா. திடீர்னு ஏதாவது கண்ட்ரோல மீறி ஏதாவது நடந்து போச்சுன்னா இடமே ஸ்மெல் ஆகி போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், உன் நல்லது தானே சொல்கிறேன், கிளம்பி போ. அப்பாடா போயிட்டா. டேய், இது யாரு? டேய், நீ எங்க ராஜ்ய வந்தீங்க? போய் தொலைக்கிற வர முடியாது, எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். டேய், எனக்கு ஒண்ணு போடா போதும்டா, வந்துடுறேன்டா போடா. ஐயோ, உதவி போக மாட்டேங்குது. ஐயோ, முட்டை 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 முட்டை, அம்மா. ஐயப்பா, இப்பத்தாண்டா கண்ணு பிரைட்டா தெரியுது. ஐயா, அங்கிள் பேண்ட்லயே சூசு போயிட்டாரு. டேய், உனக்கு என்னடா துரோகம் பண்ண? இந்த பச்சை மண்ணு பார்த்துட்டு காரி தூப்பிட்டு போற அளவு பண்ணிட்டியாடா. நானும் நாசுக்கா சொன்னல, வந்துடுறேன் போடா போடான்னு. ஏண்டா இல்ல மாப்பிள, டவுட்டு கேட்கலாம்னு. டவுட்டு கேட்குற இடமாடா அது, போ மரியாதையா கொலை பண்ணிடுவேன். வணக்கம் நண்பா, நான் தான் உங்க பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். நான் என்ன தான் காமெடியாக பேச நினச்சா கூட என்னால் அதை பேச முடியலை. ஏன்னா எனக்கு ஜுரங்க ஓவர் ஆகிடுச்சு. இப்போ தான் போயிட்டு டாக்டர்கிட்ட ஊசி குத்திட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு பேசுகிறேன். படுத்து தூங்கிட்ட மாத்திரை போட்டு இப்போ 11:30 வீட்டில் எல்லாரும் எழுப்பி லைட்டு போட்டு வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், முறைக்கிறாய் எல்லாம் படுத்துக்கிட்டு. அதுதான் வந்து முதல்ல உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ கொஞ்சம் தேவலாங்க ஊசி போட்டு வயிற்றெல்லாம் பரட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கிறுக்கு கிறுக்கு தலையெல்லாம் சுற்றுது, பவரான ஊசியாமா. சரின்ட்டு சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மில்லில் இறங்கி மர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒருத்தனை பண்ணியாச்சு, இப்போ தான் பண்ணிவிட்டேன். சம்பவத்தை பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து மேக் எடுத்துக்கிட்டு எங்கடா இருக்கீங்க வாங்கடான்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தா இன்னும் 100 கிலோ இருக்கு. ஆமாம், ஏற்கனவே ஒரு கில்லு போட்டு வச்சோம்ல. சரி ஓகே, நம்ம எத்தனை கில்லு போடுறோம்னு நமக்கே தெரியாது. நமக்கு மர்டர் பண்ணுறதுலாம் பவுடர் அடிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு. என்னடா இத்தனை கில்லு போட்டு வச்சுருக்கேன் பேசுகிறதுக்குள்ளே, அடப்பாவீங்களா? சரி ஓகே, எப்படியே கில்லு வந்துருச்சு. எத்தனை கில்லு போட்டாலும் நான்லாம் அடிக்கிறது கணக்கு வச்சுக்கிறதே கிடையாதுப்பா, அத்தனை கில்லு வந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. சரி, இப்போ நம்ம எங்கே இனிமே அடிக்கிறாண்டே, வாங்கடா காப்பாற்றுக்கடா. ஒரு அவசரத்தில் இது பவர் குரோனார் அடிச்சுக்கிட்டு அதை வேறு போட்டுட்டு நின்றுட்டுருக்கேன். அதை போட்டுட்டு ஆக்சுவலாக நிற்கிறதா பிளானே, அது பார்த்தா போயிட்டுருக்கு இருக்க மாதிரி. அதனால் அதை வந்து தவிர்த்துடணும், அதை வந்து அதை அடிக்கடி அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். சரி, இப்போ வந்து பவர் வந்து கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை வந்து கிறுக்கு பிடிச்சது மாதிரி பண்ணிகிட்ருக்குங்க. அடுத்த அப்டேட்டுக்கு இதுக்கு இதை இதை வந்து எப்படி பவரை குறைக்க போகிறாங்கன்னு தெரில. இதோட கூல் டவுன் டைம் வந்து சாரி கூல் டவுன் டைமுங்கிற இது வந்து ஆக்டிவாக இருக்கிற டைமை குறைச்சாலும் குறைப்பாங்க. சரி ஓகே, இப்போ வந்து லாங்கில் ஓடுறோம். மொத்தமாக 4 கிலோ போட்டாச்சு. இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி சரவெடியாக இருக்கும். எப்படி அதிரடி சரவெடி, இதை வந்து கமெண்ட்டில் திருக்கி விடுங்க, அதிரடி சரவெடி. ஓகே, கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, யாராவது தெரிஞ்சால்கிட்ட கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப நம்ம சேனல் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே போ, நம்ம உடனே வந்து இறக்கிக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியலக்கா, ஆகிட்டு போகுது, என்ன வேணால் ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. வியூஸே இறக்கிட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைபர் என்ன, நமக்கு என்ன, அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து என்னமோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னோடய வீடியோன்னு கிடையாது, யார் வீடியோமே எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாமே அரைச்சமாக தான் அரைச்சிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன தான் பண்ணாலும் இதுதான் கேமுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம்ல, புதுசு புதுசாக. அதில் என்ன வெரைட்டி காமிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம வெரைட்டி காமிச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் வித்தியாசமாக பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம அடிக்கிறத ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வெரைட்டி காமிச்சிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஹேக்கர்ஸு கம்மி பண்ணுறதுனால கண்டென்ட்டு கிடைக்கல, அதுதான் உண்மை. எல்லாருமே அடிச்சு அடிச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க, எல்லாருமே அரைச்சமாக தான் அரைச்சிட்ருக்கோம். கடைசியில் என்னோடய ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெரைட்டி காமிக்க ட்ரை பண்ணுறேன். சைடு கேப்பில் குப்பைத்தொட்டி மேலாம் ஏறி அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ வந்து நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லாம் ஹேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேக்ஸா, அது என்ன இங்கிலீஷ்னு எனக்கு புரியல. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, குண்டு வேற விட்டுட்டு இருக்காண்டா. சீக்கிரம் இல்லை, வழியை மாற்றி போங்கடா, புல்லெட் தீர்ந்து போட்டிருக்கு. அதனால் நான் உடலை இல்லைடா விட்டு அதை போட்டானே, போட்டான் ஏ இது போட்டிருக்கேன், என் பேண்ட் ஃபயர் காப்பாற்றி விடுங்கன்னா எல்லோரும் செத்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்னு ஏங்குனேன். ஏங்கிட்டு இருக்கும்போது விக்கி கரெக்டாக வாழை ஒட்டி வாங்கடா ஒட்டி வாங்கடா அப்படின்னா, அவன் இங்கேயும் ஒன்று பண்ணி அடிச்சுட்டு இருக்கான், வெயிட்டாடே காப்பாற்றி விடுறான் நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் லோகேஷுக்கு ஃபுல்லாக ஹெல்த் கம்மி. வாழைலாம் உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் செத்து போயிட்டாப்புல, என்னையே தூக்கிட்டாங்க. ஏன்னா நான் லேட்டாக செத்துனால, ஏன்னா அவர் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் லான்ச்சரே விட்டான். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இறங்கி போயிடுச்சு, பேண்ட் ஃபயர் இருந்தனால தவாளிச்சார், ஆனால் வேலைக்கு ஆகலை.
ரொம்ப அருமையாக பேசுகிறல்ல, மற்ற வெளியிலவாது எவனாவது அறுத்து பேசுவான்டா, நீ என்னடா ஒரு மட்டமான கயிறை போட்டு கர கர கரன்னு கழுத்தாக இருக்கிறியாடா அப்படின்னு எப்படி தானே யோசிக்கிறீங்க? இப்போ எதாவது வெரைட்டி காமிக்க முடியாத பார்க்குறேன். நட்டக்கு நடுவில் நின்று நான் நாசமாக போனவன் நாலு தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளை. சரி இன்ட்டு எப்படியே காப்பாற்றி விட்டாச்சு. காப்பாற்றினதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருக்க லூட்டை பொறுக்கிட்டு, ப்ரோ நம்ம எப்படியாவது இப்போ லோகேஷ் ப்ரோ காப்பாற்றி ஆகணும், இப்போ என்ன போனீங்களோ எப்படின்னு தெரியாது, இப்போ தலையில கூப்பிடுங்க நின்று இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காயின் இன்னும் 2000 காயினு காயினுக்காக திட்டாடிட்டு இருந்தவடா, எப்படி எத்தனை காயின் வச்சிருக்காடின்னு சொல்லிட்டு இருங்க ப்ரோ நான் போயிட்டு தூக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ளே பட்டு போட்டுனு அடிச்சிட்டாங்க பட்டாக்ஸில். எப்பட்றா அடிக்கிற, எப்பட்றா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த எக்ஸோ இது கிடச்சிருச்சேன்ட்டு ட்ராகனோ இது கிடச்சிருச்சு. சரி அதை எடுத்துக்கிட்டு, இங்கிலீஷ் தெரிலங்க, அதை எடுத்துக்கிட்டு கேரக்டரை போட்டு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் வச்சு நான் அழகாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டுருந்தேன். அப்புறம் நம்மளால் சொன்னார், ப்ரோ கேரக்டர் போட்டு போகிறீங்க, அந்த பொம்மையே குறி வச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ, பட்டின் நெத்தியில் வச்சானா என்ன பண்ணுவீங்க, ஏன்னா அது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போதா, நம்ம ரிவ்யூ ஆகி அந்த மில்லி செகண்டில் போயிட்டு நம்ம அப்படி நிற்போம்ல, நின்று தானே மூவ் ஆகும், அந்த கேப்பில் அடிச்சாங்க, அந்த மாதிரி என்ன அடிச்சிருக்காங்க, டப்புன்னு ஹெட்ஷாட் விழுந்துச்சு, பொம்மையை குறி வச்சுக்கிட்டே இருந்துட்டு, அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம், நம்ம இந்த ட்ரிக்கை கண்டுபிடிப்போம் முடிஞ்சளவு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். மூக்குளோட மூக்குப்பா, ஐயோ ஒழுகுதே மூக்குழுது, சரி ஓகே மூக்குழுனால பேசுறது நிப்பாட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நீ வீடியோ போடல தான் ஐடியா கிடையாது, நான் படுத்தும் தூங்கிட்டேன், இப்போ தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு பேசிகிட்டு இருக்கேன், விட்டுறக்கூடாது வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நாள் விட்டால் கூட நம்ம வந்து அந்த கொழுப்பெடுத்து போய் அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, லிங்க்ஸு கண்டுக்கிட்டு வீடியோ போட மாட்டோம், ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது நான் என்னோட ஸ்டைலில் சொல்கிறேன், லிங்க்ஸு கண்டுக்கிட்டு அதை பண்ண மாட்டோம், அதனால் அந்த ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ நான் விட்டுட்டேன்னு வைங்களேன், நாளைக்கு என்னமோ மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம போடவே இல்லையே, நம்ம ரொம்ப நாள் போடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும், அதனால தான் டெய்லி நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கேரக்டரை போட்டுட்டு சுற்றி போய் இப்படி டைவெர்ட் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன், பார்த்தா வந்து பயப்பில் எங்கே நிற்கிறான்னு தெரியல, அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு பட்டுன்னு எகிரி போய் அடித்தான் பாருங்கள். இந்த கேரக்டர் இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நேரத்தில் மூன் வாக் போயிடுது, அதனால் கொஞ்சம் பயந்தான். 50% நல்லா வேலை செய்யுது, 50% வேலை செய்யலை. இப்போ அந்த கேரக்டர் வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். குரோனோ யூஸ் பண்ணுற மாதிரியே நினப்பு வருதுங்க, அட்டாக் தானே பண்ணிட்டுருக்கோம், குரோனோ யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் ஆகுது, ஆனால் அந்த கேரக்டர் தப்பிச்சு ஓடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக நல்லா உதவி பண்ணும். ஒன் டேப்லாம் பாருங்கள், பயங்கரமாக டம்மு டுமுன்னு உழுவுது, டம்மு டுமுன்னு அடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நோட்டோரியஸ் பவர்ஃபுல் இன் சீன்ஸ் எவர் ஹேண்ட் பிரெயின், இந்த பிரெயின் இருக்கிறதுனால வந்து எத்தனை ஹெட்ஷாட்னாலும் டம்மு டுமுன்னு விழுவோம், மண்டையிலே விழுவோம். சரி இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல, மறந்துட்டேன், நம்ம மூளையே அதாக நம்ம என்ன பேசுகிறோன்ற தெரியாமல் மறந்துடும், இதில் வேறு பில்டப் வேறு, நான் வந்து என்னோடய மூளைக்கு பில்டப் பண்ணிக்கிறேன், இதுதான் என்னோடய பொழப்பே, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் தான், பாடி ஒன்றும் இருக்காது உள்ளுக்குள்ளே, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அது. சரி இப்போ நம்ம ஆளுங்களை ரெண்டு பேர்த்த சூப்பர் ரிவியூ பண்ணிவிட்டு வரண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ப்ளூவெல்லாம் வாங்கிட்டு ஜோனுக்குள்ளே போவேன், எங்கடா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்பேன், ஏன்னா 7.5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை கிலோ போடுவேன் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது பார்க்குறவங்களுக்கு, இப்போ ஒரு படத்தை பார்க்குறீங்க அதை நானே சொல்லிட்டேன்னா அது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் நீங்களே பார்க்கணும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வாழை பார்த்துட்டேன், ஏ கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி எனிமி பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்தா அது வாழ்ந்து நினச்சா ஜீப்புங்க, அடப்பா இப்படியெல்லாம் ஜீப் இருக்குது, நல்ல வேலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப மொக்கையாக பேசுகிறேண்ணா, ஏதாவது திருப்பங்கள் வருதா பார்ப்போம், நம்மளால் அப்படி அடிச்சுட்டே இருந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே, என்னடா இப்படி சப்பையை செத்து போயிட்டேன், எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் தான், அவனுக்கு ஒரு கிரனேடு பாம்பு பக்கிரியாக கடைசியில் மாறிட்டேங்க, இந்த பாம்பு பக்கிரி வந்து திறமைன்னு சொல்ல முடியாது, எடுத்து விட்டேன் கரெக்டாக வெடிச்சுக்கிட்டேன். சரி இந்த வாழை உடைக்கிறத போட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருந்தேன், எம்டன் வச்சு அழுத்தலன்ட்டு, அதே போல் எனக்கு கில்லு வந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படியும் நல்ல வேலை கில்லு போட்டாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன், அடுத்த வீடியோக்கு கண்டன் எடுக்க போகிறேன், பட்டாமே ட்ரு கண்டன் எடுக்க போகிறேண்ணா, ஐயோ இப்போ எனக்கு தூக்கமாக வருது.